வணக்கம், வெல்கம் டு பிஎம் மீடியா சேனல். தென்னிந்திய ஸ்பெஷல் ரெசிபியான சாம்பார் முதன்முதலாக எங்கு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா? தென்னிந்திய உணவுகள் அவற்றின் அறுசுவை, மனம் கமழும் மசாலா பொருள்கள் மற்றும் அவற்றின் மரபு ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவை. இவற்றில் மிகவும் முக்கியமான உணவு சாம்பார் ஆகும். சாம்பார் மிகவும் சுவையான குழம்பு ஆகும். சாம்பாரை அனைவரும் விரும்பி உண்பர். சாம்பாருக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. துவரம், பருப்பு, காய்கறிகள் மற்றும் புளி சேர்த்து சாம்பார் தயாரிக்கப்படுகிறது. இட்லி, தோசை, வடை, ஊத்தாப்பம் மற்றும் சாதம் ஆகியவற்றில் சாம்பாரை ஊற்றி ருசிக்க ருசிக்க சாப்பிடலாம். ஆனால் சாம்பாருக்கு என்று ஒரு தனியான வரலாறு உண்டு. அவற்றை பற்றி இந்த பதிவில் சற்று விரிவாக பார்க்கலாம். சாம்பாரின் வரலாறு. நமக்கு கிடைத்த தகவல்களின்படி முதன் முதலாக மகாராஷ்டிராவில் சாம்பார் தயாரிக்கப்பட்டது. மராட்டிய மன்னரான இகோஜி என்பவருடைய மகனான முதலாம் ஷஹாஜி என்பவருடைய சமையற்கட்டில் முதன் முதலில் சாம்பார் தயாரிக்கப்பட்டது. இந்த முதலாம் ஷஹாஜி தான் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் மராட்டிய அரசை நிறுவியவர். இந்நிலையில் வீர சிவாஜிக்கு பின்பு அரியணை ஏறிய அவருடைய மகனான சாம்பா அல்லது சாம்பாஜி என்பவர் முதலாம் ஷஹாஜியை சந்திப்பதற்காக தஞ்சாவூருக்கு வருகை புரிந்தார். அவருக்கு சிறப்பான விருந்தளிக்கும் வண்ணம் ஷஹாஜியின் தலைமை சமையல் நிபுணர் சுவையான சாம்பாரை தயாரித்து அளித்தார். அதோடு விருந்தினராக வந்த சாம்பாஜியை கௌரவிக்கும் பொருட்டு அவருடைய பெயரிலேயே அந்த உணவிற்கு சாம்பார் என்று பெயர் வைத்தார். சாம்பாரின் வரலாற்றை குறிப்பிடும் பிற குறிப்புகள். சாம்பாரின் தோற்றத்தை பற்றி பல்வேறு வரலாற்று குறிப்புகள் உள்ளன. அவற்றில் ஒரு குறிப்பு சாம்பாரின் வரலாற்றை பின்வருமாறு விவரிக்கிறது. அதாவது, ஷஹாஜி ஒரு தலைசிறந்த சமையல் கலைஞராக இருந்தார். அவர் ஒரு நாள் கோகம் பழத்தை கொண்டு தயாரிக்கக்கூடிய மகாராஷ்டிராவின் பாரம்பரிய அம்தி தால் என்ற உணவை சமைக்க விரும்பினார். ஆனால் அன்றைய நாளில் சமையற்கட்டில் கோகம் பழம் இல்லை, அதற்கு பதிலாக புளி இருந்தது. ஆகவே புளியை பயன்படுத்தி அம்தி தாலை சமைத்தார். அதில் காய்கறிகளையும் சேர்த்து கொண்டார். இந்த புதிய அம்தி தாலை தன்னை பார்க்க வந்த சிவாஜியின் மகனான சாம்பாஜிக்கு பரிமாறினார். புதிய உணவை விரும்பி சுவைத்த சாம்பாஜி அந்த உணவின் பெயர் என்ன என்று ஷஹாஜியிடம் கேட்டார். உடனே சாம்பாஜியின் பெயரிலேயே அந்த உணவிற்கு சாம்பார் என்று ஷஹாஜி பெயரிட்டார். வேறொரு தகவல் சாம்பாரின் வரலாற்றை பற்றி பின்வருமாறு விவரிக்கிறது. அதாவது, சாம்பாஜியின் தலைமை சமையல்காரர் ஒரு நாள் விடுமுறையில் இருந்தார். அப்போது சாம்பாஜி அம்தி தாலை சமைக்க விரும்பினார். ஆனால் பாசிப்பருப்பிற்கு பதிலாக துவரம் பருப்பை எடுத்து கொண்டார். அதோடு புளி மற்றும் காய்கறிகளை சேர்த்து சமைத்தார். அதை கொண்டு தனது விருந்தினர்களுக்கு பரிமாறினார். விருந்தினர்கள் அதை விரும்பி உண்டு சாம்பாஜியின் பெயரிலேயே அதற்கு சாம்பார் என்று பெயரிட்டனர். சாம்பாரை எவ்வாறு தயாரிக்கலாம்? சாம்பாருக்கு பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இருந்தாலும் அது புளிப்பு சுவை கொண்ட உணவாகும். சாம்பார் மிகவும் எளிதாக செரிமானம் அடையக்கூடியது. இதை மிக எளிதாக சமைக்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் துவரம் பருப்பு, 2 கப் நறுக்கிய காய்கறிகள், 1 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 தேக்கரண்டி சாம்பார் தூள், 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், சிறிதளவு புளி மற்றும் உப்பு, 3 டம்ளர் தண்ணீர், 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி சீரகம், 2 அல்லது 3 காய்ந்த மிளகாய் மற்றும் சிறிது கறிவேப்பிலை. செய்யும் முறை: துவரம் பருப்பை நன்றாக கழுவி கொள்ள வேண்டும். அதில் 3 டம்ளர் தண்ணீரை சேர்த்து குக்கரில் வைத்து வேக வைக்க வேண்டும். நன்றாக வெந்த பின்பு அதை தனியாக இறக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பின் வேறொரு பாத்திரத்தில் நறுக்கிய காய்கறிகள், வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள், மஞ்சள் தூள் மற்றும் உப்பு ஆகியவற்றை தனித்தனியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். காய்கறிகளில் தண்ணீரை சேர்த்து நன்றாக வேக வைக்க வேண்டும். காய்கறிகள் நன்றாக வெந்த பின்பு அவற்றோடு ஏற்கனவே வெந்திருக்கும் துவரம் பருப்பை கலந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் புளியை கரைத்து அந்த புளி தண்ணீரை வெந்த காய்கறிகள் மற்றும் துவரம் பருப்போடு கலந்து கொள்ள வேண்டும். இந்த கலவையை குறைந்த நெருப்பில் சிறிது நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். பின் வாணலியை எடுத்து அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கொள்ள வேண்டும். அதில் சிறிதளவு கடுகை போட்டு அதை பொரிய விட வேண்டும். பின் அதில் சீரகம், வரமிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து வதக்க வேண்டும். வதங்கிய பின் அதை ஏற்கனவே தயாராகி இருக்கும் பருப்பு மற்றும் காய்கறி கலவையோடு கலக்க வேண்டும். இப்போது சுவையான சாம்பார் தயார். இந்த சுவையான சாம்பாரை சாதம், இட்லி அல்லது தோசை ஆகியவற்றில் ஊற்றி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.